உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களை, ஒவ்வொரு நாளும் நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்தை தயார் செய்ய முடியும், அந்த மாதிரி தயார் செய்த மருந்தை நம்ம சாப்பிடும் பொழுது நம் உடலை விட்டு என்னென்ன நோய்கள் போகும் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் மருத்துவ சந்தேகங்களை கேட்டு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதங்களுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனையும் வழங்கி வரோம். அதே மாதிரி கோடை காலத்தில் அனைவருக்கும் வரக்கூடிய நீர் இழப்பை போக்குவதற்கு என்ன மருந்து தயார் செய்து சாப்பிடலாம் என்று பார்க்க போறோம். இப்பொழுது நம்ம முதல்ல கடிதத்தை பார்க்கலாம். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ஐயா வணக்கம், என் பெயர் பவளம். எனது தங்கை சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு சலரோகம், இரத்த கொதிப்பு நோய் இருக்கின்றது. தற்போது இரு சிறுநீரகங்களும் செயல்படவில்லை. இப்பொழுது டயாலிசிஸ் கிழமைக்கு 3 நாட்கள் செய்கின்றனர். சிறுநீரக மாற்று சிகிச்சை தேவைப்படும் என்று கூறுகிறார்கள். கடவுளை நம்பித்தான் இருக்கின்றோம். உங்களுடைய மருத்துவத்தின் மூலம் இந்த பிரச்சனையை மாற்ற முடியுமா, இதற்கு ஏதாவது மருந்து இருக்கிறதா என்பதை தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கான மருந்து என்னன்னு இப்ப பார்க்கலாம். நேயர்களே, இந்த நேயருக்கு சிறுநீரக மண்டலம் பழுதடைந்து உள்ளதாகவும் டயாலிஸ் செய்வதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக சிறுநீரக மண்டலம் பாதிப்படைவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஆண்களாக இருந்தால் மது பழக்கம், புகைப்பழக்கம், இந்த பழக்கம் இருக்கும்பொழுது சிறுநீரக மண்டலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் பெண்களுக்கு வந்து சிறுநீரக மண்டலம் பாதிப்படைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. பொதுவாக தொற்றுக்கிருமிகள் மூலமாக சிறுநீரக மண்டலம் பாதிப்படுவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி நீண்ட நேரம் சிறுநீர் கழிக்காமல் இருக்கும்போது அந்த சிறுநீரானது அடர்த்தி அதிகமாகி உப்பு படிவங்கள் படிந்து சிறுநீரக மண்டலம் பாதிப்படுவதற்கு வாய்ப்புண்டு. சிறுநீரக மண்டலத்தில் உள்ள ஜவ்வு கிழிவதற்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குழாய்களில் வந்து வீக்கம் ஏற்படுவதற்கும் தடை ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. கால்சியம் கற்கள், கார்பனேட் கற்கள் இது போன்ற அதிகமாக படிந்து சிறுநீரக மண்டலத்தில் உள்ள அந்த சிறுநீரானது வெளியேறும்பொழுது அதிக வலி இருக்கும், வேதனை இருக்கும். அது மட்டுமல்லாமல் சிறுநீரக மண்டலம் அந்த செயல்பாடில் வந்து படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புண்டு. இந்த சிறுநீரக மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை நெருஞ்சில் முள்ளுக்கு உண்டு. நெருஞ்சில் முள் என்பது இது போல இருக்கும். இதை வந்து ஆணை நெருஞ்சில்னு சொல்லுவாங்க. இந்த ஆணை நெருஞ்சில் விதையானது சிறுநீரக மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்குவதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடியது. பொதுவாக இந்த ஆணை நெருஞ்சல் முள்ளானது சாலையோரங்களில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது. இந்த ஆணை நெருஞ்சலை வந்து நம்ம ஒரு மருந்தாக தயார் செய்து சாப்பிடும்பொழுது சிறுநீரக மண்டலத்தில் அதிகப்படியாக படிந்துள்ள உப்பு படிவங்களை கரைத்து வெளியேற்றுவதற்கு பயன்படுது. இந்த பாதிப்பை போக்குவதற்கு இந்த ஆணை நெருஞ்சல் விதையை வைத்து ஒரு ரசம் ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த ரசம் தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு ரசம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆணை நெருஞ்சில் விதை பொடி, மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், இந்துப்பு, பூண்டு, விதை நீக்கிய தக்காளி அரைத்த விழுது, நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு ரசம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரைக்க வேண்டியதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நேயர்களே, இப்போ இந்த ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலில் சூடு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை போட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இதையும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கிக்கலாம்.
அடுத்ததான் இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற இந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். பொதுவா சிறுநீரக கற்கல் சிறுநீரக பழுது அடைஞ்சவங்களுக்கு வந்து தக்காளி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா, தக்காளிக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் போயிட்டு ஜீரணம் ஆகாது, அது சிறுநீரகத்துல தங்கி அது கற்களை வந்து அதிகப்படுத்தோன்றதுனால சொல்லுவாங்க. நாம வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சு வடிகட்டிட்டோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் வந்து நீங்கிடும். நம்ம அந்த தக்காளி மட்டும் சேர்த்தோம்னா போதும். இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி ஒரு விழுதா சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தின பிறகு மஞ்சள் தூள் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்துப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததான் நெருஞ்சில் விதை பொடி, நெருஞ்சில் விதை பொடி 1/2 தேக்கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக நாம உணவு எப்பவுமே சமைக்கும் போது நிறைய மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து சமைக்கணும். அதே மாதிரி இந்த நெருஞ்சில் விதை, கொள்ளு இதெல்லாம் வந்து சாப்பிட பழகணும். அந்த மாதிரி நம்ம வந்து முதல்லையே சாப்பாட்லேயே உணவுலையே வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சிறுநீரகம் பழுதடையாது, உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புமே வந்து பழுதடையாது, நம்ம உடலை நல்லா பாதுகாத்துக்கலாம். ஒரு பிரச்சனை வந்துட்ட பிறகு அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசிக்கிறத விட பிரச்சனை வராமல் நம்மளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரசம் நல்லா கொதிச்சுடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேர்களை, சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ரசம் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு வாணலில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து நாம் அரைச்ச அந்த விழுதை சேர்த்து லேசாக வதக்கி அது கூட தக்காளி அரைத்த விழுது சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள், இந்துப்பு, நெருஞ்சில் விதை பொடி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கி எடுத்து வச்சோம்னா இந்த ரசம் தயார். நேயர்களே, சிறுநீரக மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய மருந்து தயாராகிவிட்டது. பொதுவாக சிறுநீரக மண்டலம் பாதிப்படைவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதிக குளிர்பானங்களை சாப்பிடும்போது அந்த குளிர்பானத்தினால் சிறுநீரக மண்டலம் பாதிப்படைந்து டயாலிஸ் பண்ணுவதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி சிறுநீர் வரும்போது அதை கழிக்காமல் அடக்கி வைத்திருக்கும் போது அந்த சிறுநீரின் அடர்த்தி அதிகமாகி உப்பு படிவங்களாக படிந்து சிறுநீரக மண்டலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புண்டு. அது மட்டும் அல்லாமல் தொற்று நோய் கிருமிகள் அதிகமாக தாக்கி சிறுநீரக மண்டலம் பாதிப்படுவதற்கும் வாய்ப்புண்டு. வீரியமுள்ள மருந்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுதும் சிறுநீரக மண்டலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்புண்டு. இதில் எந்த வகையில் பாதிப்படைந்திருந்தாலும் அந்த பாதிப்பை போக்கி சிறுநீரக மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த மருந்து வந்து அதிக அளவில் நன்மை செய்யக்கூடியது. பொதுவாக ஆணை நெறிஞ்சலானது சிறுநீரக மண்டலத்தில் படிந்துள்ள உப்பு படிவுகளை கரைத்து வெளியேற்றுவதற்கும் சிறுநீர் நன்றாக வெளியேறுவதற்கும் அங்கே இருக்கக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் அதே மாதிரி அந்த சிறுநீரக மண்டலத்தில் அங்கே இருக்கக்கூடிய குழாய்களில் ஏதேனும் அடைப்பு இருந்தாலும் வீக்கம் இருந்தாலும் வளர்ச்சி இருந்தாலும் அந்த பாதிப்பெல்லாம் போக்கி சிறுநீரக மண்டலத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த மருந்து வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. இந்த மருந்தை வந்து ஒரு ரசம் போல சாதத்தோடு கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை என்றால் காலை, மதியம், இரவு 3 வேளையும் ஒரு 30 மில்லி அளவிற்கு தொடர்ந்து 1 வாரம் சாப்பிட்டு கொண்டு வரும்போது சிறுநீரக மண்டலத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் படிப்படியாக குறையும். நேயர்களே, அது மட்டும் அல்லாமல் நம்ம உண்ணக்கூடிய உணவை வந்து கட்டுப்பாடு வேணும். குளிர்பானங்களை அறவே தவிர்க்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஆண்களுக்கு தீய பழக்கங்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும். சிறுநீரக மண்டலம் பாதிப்படைந்து சிரமப்படுறவங்க இதுபோல ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இந்த கடிதத்தை யார் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். கிருஷ்ணன்றவர் விழுப்புரத்துல இருந்து எழுதியிருக்காரு. ஐயா வணக்கம், எனக்கு 70 ஆகிறது. என்ன உணவு உண்டாலும் மூக்கிலிருந்து சளியாக வருகிறது.
அதோடு தொண்டையில் சளி கட்டுகிறது. என்னால் சரியாக சாப்பிடக்கூட முடியவில்லை. நானும் லேசாக காய்ச்சிய வெந்நீரை தான் குடித்து வருகிறேன். மூக்கிலிருந்து சளி நிற்கவும் மார்பு சளி போக்கவும் எனக்கு ஏதாவது ஒரு மருத்துவம் சொல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவருக்கான மருந்து என்னன்னு இப்போ பார்க்கலாம். நேயர்களே, மூக்கிலிருந்து சளி வருவதற்கு முக்கியமான காரணம் அலர்ஜி. இந்த அலர்ஜி வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரை அடிக்கடி மாற்றி குடிக்கும்போதும் சரி, தலைக்கு குளிக்கும்போதும் சரி, சளி பிடிப்பதற்கு வாய்ப்புண்டு. இந்த சளியானது நீரேற்றத்துடன் நம் உடலில் உள்ள வாதம் கபம் இரண்டும் கலந்து நம் உடலுக்கு வந்து கபத்தின் அளவு வந்து அதிகமாகும் பொழுது சளி பிடித்து கொண்டு மூக்கின் வழியாக சளி வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த சளியை போக்குவதற்கு நம்ம ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். இந்த மருந்து தயார் செய்ய தேவையான பொருட்கள் நெல்லிப்பொடி, கடுக்காய்பொடி, சுக்குப்பொடி, திப்பிலிப்பொடி, இவற்றை வைத்து ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, சளி தொல்லையை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நெல்லிப்பொடி, திப்பிலிப்பொடி, சுக்குப்பொடி, கடுக்காய்பொடி, பனை வெல்லம், பசு நெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு லேகியம் செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு பனை வெல்லம் போட்டுக்கலாம். பனை வெல்லம் நனையக்கூடிய அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூட கடுக்காய் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை மொத்தமாக அப்படியே கொட்டிடாம கொஞ்சம் தூவி விட்ட மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் சுக்குப்பொடி. சுக்குப்பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் இந்த பொடிகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா கட்டு இல்லாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்தோம்னா ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிடும், அது நல்ல பதத்தில் வராது. இப்போ மூணாவதாக நெல்லி வற்றல் பொடி சேர்த்துக்கலாம். நெல்லி வற்றல் பொடி 3 ஸ்பூன். இது எல்லா பொடியுமே வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இது நல்லா டைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியாக திப்பிலிப்பொடி. திப்பிலிப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த லேகியம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காரம், துவர்ப்பு சுவை, இனிப்பு சுவை எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக திப்பிலிப்பொடி சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடி பிடிக்காம நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா இப்போ சுருண்டு வருது. இந்த சமயத்தில் கொஞ்சமாக பசு நெய் விட்டுக்கலாம். பசு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். அதிகமாக வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் விட்டோம்னாலே போதும். நெய்யை நல்லா அப்படி சுற்றி விட்டுக்கலாம். ஒரே இடமா இல்லாமல் நல்லா சுற்றி விடலாம். இப்போ நல்லா கலரி விடலாம். இப்போ நெய் சேர்த்த பிறகு நல்லா இது சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. மொத்த நெய்யையும் நல்லா இந்த லேகியம் இழுத்துக்கிச்சு. இதை கைப்படாமல் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, 1 ஸ்பூனால் எடுத்து, ஈரம் இல்லாத ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இது 4 பட கெடாமல் இருக்கும். இப்போ இந்த லேகியம் தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நேயர்களின் சளி தொல்லையை சரி செய்யக்கூடிய லேகியம் இப்போ தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு பனை வெல்லம் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு கடுக்காய் பொடி, சுக்குப்பொடி, நெல்லி வற்றல் பொடி, திப்பிலி பொடி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும்.
ஒரு பதத்துக்கு வந்த பிறகு கடைசியா கொஞ்சம் பசுனை விட்டு கலந்து சுருண்டு வந்த பிறகு எடுத்து வச்சோம்னா இந்த லேகியம் தயார். நேயர்களே, இந்த லேகியம் தயாராகிவிட்டது. சிலருக்கு வந்து சளி அதிகமாக பிடித்து கொண்டு மூக்கின் வழியாக நீர் ஒழிவு கொண்டே இருக்கும். இந்த பாதிப்பு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், பெரியவங்களுக்கு வந்து சற்று குறைவாக இருக்கும். இந்த மூக்கிலிருந்து சளி வடியும் போது அதை அடிக்கடி நம்ம துடைக்கும் பொழுது மூக்கு சிவந்து போவதற்கும் மூக்கு வந்து புண்ணாவதற்கும் வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பை போக்குக்கொள்வதற்கும் சளியை உடனடியாக நிறுத்துவதற்கும் இந்த மருந்து வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி, சுக்குப்பொடி, திப்பிலி பொடி இவையெல்லாம் நம் உடலில் உள்ள கபத்தின் அளவை சமன் செய்வதற்கும் தொற்று நோய் கிருமிகளை அழிப்பதற்கும் அதிக அளவில் பயன்படக்கூடியது. பொதுவாக பனை வெல்லத்தில் வந்து இரும்பு சத்து, கால்சியம் சத்து இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கின்றது. ஒருவருக்கு சளி பிடிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது தான் சளி வந்து அடிக்கடி பிடிக்கும். அதே மாதிரி சளி பிடித்து கொண்டாலும் ஒரு சிலருக்கு வந்து மூக்கின் வழியாக ஒழுவிக்கொண்டே இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து இந்த சளி கட்டி கொண்டு நுரையீரலில் பாதிப்பு ஏற்படுத்தும், மூச்சு விடும்போது சத்தம் வரும். இந்த சளியை கரைத்து வெளியேற்றுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் இந்த மருந்து வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. நேயர்களே, சளி தொந்தரவு இருக்கிறவங்க இதுபோல் ஒரு மருந்து தயார் செய்து வைத்துக்கொண்டு காலை இரவு இரண்டு வேளையும் ஒரு அரை தேக்கரண்டி அளவிற்கு உணவிற்கு பின்பு சாப்பிட்டு கொண்டு வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், சளி தொந்தரவு வந்து படிப்படியாக குறையும். நுரையீரலில் அதிகப்படியாக சளி இருந்தாலும் அந்த சளியை கரைத்து வெளியேற்றி நுரையீரலை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மருந்திற்கு உண்டு. நேயர்களே, அடுத்ததாக கோடை காலத்தில் வரக்கூடிய நீர் இழப்பை போக்குவதற்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நேயர்களே, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் இழப்பை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் மாதுளம் பழம், ஆரஞ்சு பழம், சப்ஜா விதை, அக்ரூட் பருப்பு, நாட்டு சர்க்கரை. இப்ப இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு ஃப்ரூட் சாலட் ஒன்று செய்ய போறோம். இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல அக்ரூட் பருப்பு எடுத்துக்கலாம். அக்ரூட் பருப்பு தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் நர நரன்னு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ரொம்ப பொடியா இல்லாம கொஞ்சம் நர நரன்னு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு எடுத்துக்கலாம். நேயர்களை, தேவையான அளவு அக்ரூட் பருப்பு எடுத்து கொஞ்சம் நர நரன்னு பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல தேவையான அளவு மாதுளம் பழம் போட்டுக்கலாம். மாதுளம் பழம் நம்ம உரிக்கும் போது அந்த உள்ளுக்குள்ள ஒரு மெலீசான ஒரு தோல் ஒன்று இருக்கும். இந்த வெள்ளையா இந்த மாதிரி ஒரு மெலீசான தோல் இருக்கும். இது ஒன்று ரெண்டு நம்ம பழத்தோட சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு ரொம்ப நல்லது, உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடியது. மாதுளம் பழம் தேவையான அளவு போட்டுக்கிட்டோம். அடுத்ததான் சப்ஜா விதை. சப்ஜா விதைன்றது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது தேவையான அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம்னா அது நல்லா இந்த மாதிரி உப்பி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சப்ஜா விதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு ஆரஞ்சு பழத்துண்டுகளை சேர்த்துக்கலாம். அதாவது ஆரஞ்சு பழத்தை நல்லா உரிச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நாம் பொடி பண்ணி வச்சிருக்கிற அக்ரூட் பொடி சேர்த்துக்கலாம். இது ரொம்பவும் உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. கடைசியா கொஞ்சமா நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்பெல்லாம் பெரிய பெரிய மளிகை கடையில் கூட கிடைக்குது. இந்த நாட்டு சர்க்கரை, சுத்தமான நாட்டு சர்க்கரை கொஞ்சமா தூவிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரூட் சாலட் தயாராகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு மொத்தமாக எல்லா பழங்களையும் கலந்த மாதிரி அடியிலிருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டோம்னா இது எல்லா பழமும் ஒன்றா கலந்து உடலுக்கு வந்து எல்லா சத்தையும் கொடுக்கக்கூடியது, உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. நேயர்களே, கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் இழப்பை சரி செய்யக்கூடிய மருந்து தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் தேவையான அளவு மாதுளம் பழம், தேவையான அளவு ஊற வைத்த சப்ஜா விதை, தேவையான அளவு ஆரஞ்சு பழத்துண்டுகள்,
தேவையான அளவு அக்ரூட் பருப்பு பொடி, கடைசியாக தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தயார் பண்ணி எடுத்து வச்சோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய நீர் இழப்பை போக்கக்கூடிய மருந்து தயாராகிவிட்டது. கோடை காலத்தில் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வெயிலில் வந்து அலைஞ்சி திரிஞ்சு வேலை செய்யும்போது உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அந்த உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து பற்றக்கூடும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க மே மாதம் அந்த கோடை காலத்தில் வந்து அதிகமாக வெயிலில் விளையாடுவாங்க. வெயிலில் விளையாடும் போது நீர் சத்து வந்து குறையும். மாலை நேரத்தில் அதிக அசதி இருக்கும், ரொம்ப சோம்பலாக இருப்பாங்க. இந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கு இந்த மருந்து வந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. கோடை காலத்தில் அனைவருமே காலை நேரத்தில் இதுபோல் ஒரு மருந்து தயார் செய்து உணவாக சாப்பிடும்போது மாலை வரைக்கும் நம் உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். கோடை காலத்தில் உடல் அசதி, சோம்பல், மன அழுத்தம், இரத்த கொதிப்பு இதுபோல் பாதிப்பு இருக்கிறவங்க இதுபோல் ஒரு சேலட் தயார் செய்து காலை மாலை இரு வேளையும் சாப்பிடும்பொழுது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நேயர்களே, கோடை காலத்தில் நீர் இழப்பு ஏற்படாமல் இருக்க இதுபோல் ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் சிறுநீரக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கும் மூக்கில் வரக்கூடிய சளியை நிறுத்துவதற்கும் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடலாம் என்று பார்த்தோம். அதே மாதிரி கோடை காலத்தில் வரக்கூடிய நீர் இழப்பை போக்குவதற்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து சாப்பிடலாம் என்று பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்நிகழ்ச்சிக்கு உங்களுடைய மருத்துவ சந்தேகங்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: பாரம்பரிய மருத்துவம், ஜீ தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000.